ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்துல ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்துல பேறுகால நிதி உதவி தொகையாக ரூபாய் 12,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 18,000 ரூபாய் வழங்க மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஆணையம் வந்து வழங்கியிருக்கு. ஸோ இதோட முழு விவரம், இதில் எப்பப்போ எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளவு அமௌண்ட் வரும், என்னென்ன பொருட்கள் வரும், இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் போன்றவற்றை குறைக்க காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டாக நான் இங்கே முன்னிறுத்துகிறேன். இந்த திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5 தவணை முறைகளில் ரூபாய் 18,000 வந்து வழங்கப்படுது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா, ரூபாய் 4,000 மதிப்பிலான ஊட்டச்சத்து பரிசு பெட்டகமும் வழங்கப்படுது. அந்த தவணை என்னென்ன, அந்த பரிசு பெட்டகம் என்னென்ன அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். முதல் தவணை பார்த்தீங்கன்னா, நிபந்தனைகள் வந்து கர்ப்பமுற்று 12 வாரத்திற்குள் கிராம நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து பிக்மி என்ற எண் வந்து பெற வேண்டும். ஸோ அதுக்கு தொகை வந்து 2,000 ரூபாய். இதோட தவணை வந்து பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ நிபந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் 3 மாத நிலை அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை இருக்குது. இதோட தொகை வந்து 2,000 ரூபாய். ஸோ டோட்டலாக 4,000 ரூபாயை வந்து 2 கேட்டகரியாக இங்கே ஸ்பிட் அப் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது தவணை வந்து 4 மாதம் நிறைவடைவதற்குள் கர்ப்பகாலம் மற்றும் இரத்த பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நிபந்தனை. ஸோ இதுக்கு வந்து தொகை வந்து 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதோட தவணை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம், அதோட மதிப்பு வந்து 2,000 ரூபாய். ஸோ இந்த செகண்ட் தவணையில் வந்து 4,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. மூன்றாவது நிபந்தனை, அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் நிகழ்ந்திடவும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, இதுக்கு 4,000 ரூபாய். நான்காவது தவணை வந்து குழந்தைகளுக்கு 3 தவணை தடுப்பூசி, அதாவது ஓபிவி, ஆர்ஓடிஏ, பிஇஎன்டிஏ, வேல்யூ, என்டி தடுப்பூசிகள் வந்து போட்ட பிறகு 4,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அஞ்சாவது தவணையாக குழந்தைகளுக்கு 9 மாதம், அதாவது 70 நாட்கள் முடிஞ்சு, அதாவது 2 70 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தடுப்பூசி போட்ட பிறகு 2,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 18,000 ரூபாய். முதல் தவணை 4,000 ரூபாயும், இரண்டாவது தவணை 4,000 ரூபாயும், மூணாவது தவணை 4,000 ரூபாயும், நான்காவது தவணை 4,000 ரூபாயும், ஐந்தாவது தவணை வந்து 2,000 ரூபாய். ஸோ டோட்டலாக 18,000 ரூபாய் வந்து மகப்பேறு நிதியுதவி திட்டம், அதாவது முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பேரு கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுது. அதாவது அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த 2,000 ரூபாய் மதிப்பில் ஊட்டச்சத்து பரிசு பெட்டக பொருட்களில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி தாய்க்கான ஊட்டச்சத்து மாவு 1 கிலோ அளவு, இரும்பு சத்து திரவம் 200 மில்லி, அண்ட் ஆல்சோ உலர் பேரிச்சம்பழம் வந்து 1 கிலோ, புரதச்சத்து பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராமு, ஆவின் நெய் வந்து 500 கிராமு, அல்பெண்டோசோல் பூச்சி மாத்திரை வந்து 3, ஸோ ஒரு டவல் வந்து 1, இது மாதிரி வந்து அந்த 2,000 ரூபாய் மதிப்பினா திட்டங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அடங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திட்டத்துக்கான பயனை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தா, கர்ப்பிணி தாய்மார்கள் 19 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ மேற்கண்ட 5 தவணை உதவித்தொகையினை 2 பிரசவத்திற்கு மட்டுமே பெற முடியும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்குது. உயர் பிறப்பு வரிசை, அதாவது 2 குழந்தைகளுக்கு மேல் தாய்மார்கள் முதல் மற்றும் 5 தவணை பெறலாம் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 3rd பேபிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 4,000 ரூபாயும் லாஸ்ட்டாக கிடைக்கிற 2,000 ரூபாயும் வந்து பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் பயனை பெறுவதற்கான நடைமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பம் தெரிந்தவுடன் 12 வாரத்திற்குள் கிராமம் மற்றும் நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து RCHID, அது வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ அது வந்து பெற்றிருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, 12 வாரத்துக்குள்ளே முன்பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்கள் யார் யாரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்கள் மற்றும் அனைத்து கிராம நகர சுகாதார செவிலியர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதோட பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் ஏழை கர்ப்பிணி தாய்மார்கள் தான். ஸோ இதோட பயன்கள் வந்து ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தில்
பேறுகால நிதி உதவி தான் இதோட சிறப்பம்சமாகவே இருக்கு. ஸோ இந்த திட்டம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க இந்த திட்டத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய சுகாதார நிலையத்துக்கு சென்று பதிவு செய்து நீங்கள் இது மூலமாக வர பயன்களை பெற வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எனக்கு தேவையில்லை, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.